ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாருக்கும் வணக்கம். நான் எஸ்டெக் சங்கர். இன்றைக்கி சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜையின் என் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் வந்து 5000 பிக்சல் V2 சாஃப்ட்வேர் பற்றி தான். வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சைடில் உள்ள ரெட் கலர் பட்டன் ப்ரெஷ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடையே வர பெல்லைக்கனை டச் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துங்க. இது போல் நம்ம அடிக்கடி இந்த சாஃப்ட்வேர் பற்றின வீடியோக்கள் மற்றும் எஃபெக்ட் ஃப்ரீ எஃபெக்ட் கொடுப்போம். அப்போம்போது நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, நம்ம இப்போ பார்ப்போம். இந்த சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் அங்கே இருக்கும். அதில் நம்ம ஃபஸ்ட்டு செட்டிங் போயிடும். செட்டிங்கில் போயிட்டு நம்ம எந்த சைஸ்க்கு டிசைன் க்ரியேட் பண்ணுறோமோ அந்த சைஸ் வந்து நம்ம இதில் வித்து ஹாரிசன்டல் வந்து நம்ம கொடுத்துக்குறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கண்ட்ரோல் டைப்பு, இதில் 4 டைப் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. சிங்கிள் கண்ட்ரோல், அப்புறம் மேனுவல் கண்ட்ரோல், நியூட்ரல் கட்டு, பிளாக் கனெக்ஷன்ட்டு. அப்புறம் நம்ம இப்போ பார்க்குறது வந்து சிங்கிள் கண்ட்ரோல் தான். பெரும்பாலும் நம்ம சிங்கிள் கண்ட்ரோல் தான் யூஸ் பண்ணுவோம். சிங்கிள் கண்ட்ரோல் தான், மேனுவல் கண்ட்ரோல் போடலாம். மேனுவல் கண்ட்ரோல்னால் அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அப்புறம் ஹைட்டு வித்து, இது வந்து நம்ம நீங்கள் தட்டியில் எந்த அளவுக்கு பல்ப் கட்டியிருக்கீங்க, எத்தனை கட்டியிருக்கீங்க அதை பார்த்து நீங்கள் கொடுத்துக்குங்க. அப்புறம் ஐசி டைப்பு வந்து 2811 தான். இதில் நிறைய டைப்பு, அஞ்சு டைப் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து எப்பயுமே 2811 தான். அப்புறம் கனெக்ஷன் டைப்பு வந்து நம்ம எஸ் டைப்பில் கொடுத்துருக்கோமா இல்லை ஹரிசாண்டல் அந்த டைப்பில் கொடுத்துருக்கோமா இல்லை இஜட் டைப்பில் கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்குங்க. நான் எஸ் டைப்பில் தான் கொடுத்துருக்கேன். நான் வெட்ரிகல் எஸ் டைப்பில் தான் கொடுத்துருக்கேன், அதனால் இந்த வெட்ரிகல் எஸ்ஸை கொடுத்துக்கிறேன். லொக்கேஷன், கண்ட்ரோலோட லொக்கேஷன் வந்து டாப் ரைட்டில் கொடுத்துருக்கீங்களா இல்லை டாப் லெஃப்டில் கொடுத்துருக்கீங்களா இல்லை அந்த மாதிரி நீங்கள் பார்த்து கொடுத்துக்குங்க. நான் டாப் ரைட்டு தான் கொடுத்துருக்கேன். அப்புறம் மெமரி ஐசி வந்து நம்ம இதுக்கு முன்னாடி 600 பிக்சல் சாஃப்ட்வேர், அப்புறம் 1200 பிக்சல் சாஃப்ட்வேரில், அப்புறம் கேபி கணக்கில் தான் இருக்கும் டிசைன் சேவ் ஆகும். இதில் வந்து எம்பி கணக்கில் சேவ் ஆகும். 32 எம்பி, அப்புறம் 18 எம்பி, 16 எம்பி இந்த மாதிரி இருக்குது. நான் 32 எம்பியாக கொடுத்துருக்கேன். ஓகே, இதை சேவ் கொடுத்தீங்கன்னா அந்த இதோட லேஅவுட் வந்து நம்ம இந்த அளவுக்கு சேவ் ஆகிக்கிறோம். ஏற்கனவே நான் அந்த சைஸ் தான் கொடுத்து வச்சுருந்தேன், அதனால் அதே சைஸில் சேவ் ஆகிருக்கு. அப்புறம் நம்ம ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணுறது, இது பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ப்ரீவியூ, அதாவது நம்ம ஃப்ளாட்டாக இல்லாமல் ஒரு ரவுண்டு தட்டி போட்டுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரவுண்டு தட்டியோட இந்த டிசைனை க்ரியேட் பண்ணால் ரவுண்டு தட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சர்க்கிள் ப்ரீவியூவில் கொடுத்துக்கலாம். செமி சர்க்கிள் ப்ரீவியூவும் இருக்குது, நம்ம இதை கொடுத்து பார்த்துக்கலாம். இப்போ டிசைன் க்ரியேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதை எப்படி பார்க்குறதுன்னு நம்ம பார்த்துக்குறோம். லைன் டூல் எடுத்து நம்ம கொடுத்துக்குறோம். ஓகே சாரி, இது கரெக்டாக வராதுன்னு நினைக்கிறேன், அதனால் கரெக்டாக வர்ற மாதிரி நம்ம கொடுத்துருவோம். வேண்டாம், லைனே எடுத்துக்குறோம். நம்ம டிசைன் எப்படி க்ரியேட் பண்ணுறோமோ அதுபோல் டிசைன் நல்லா வருங்க. நீங்கள் எப்படி டிசைன், உங்களோட டேலண்ட்டை பொறுத்து டிசைன் இருக்குது, டிசைன் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. இதில் வந்து நான் ரெட் கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓ சாரி,
इन लेयर पटक वाइट कलर फिल पड़ी के इो नम इंसट आटो ट्रांसक्शन ट्रांसक्शन आटो नम्बर इतना डिसेन नमसन कोलसन ना लेफ्ट राइट अप डाउन इतमी ना डिसेन नम्बर को फ्रेम रेट वो नम एम 100 फ्रेम वे 99 को फ्रेम वो करेक्टा 100 इलेना एक्स्ट्रा और फ्रेम 100 कोई एक्स्ट्रा और फ्रेम आगे इत वो पिक्सड एफक्ट नम एफक्ट को कलर चेंजा ओडो राइट सॉरी नेक्स्ट फ्रेम वो 100 को इत वो नम सर्किट प्रीव्यू टूल पे सर्किट प्रीव्यू पापो सर्किट प्रीव्यूवल इतना नम्बर डिसेन एंक क्रियेट पड़ेमो अंदर डिसेन ना वर्क आगे उन्मे डिसेन ना नम 30 அல்லது பிரேம் இந்த மாதிரி இதல போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே ஸ்டாப் பண்ணிக்கிறோம் இதல வந்து லூப் வந்து நமக்கு தேவையான அளவு வச்சிக்கிறோம் இந்த டிசைன் வந்து நமக்கு எத்தனை தடவை ரன் ஆகணும் இல்ல எனக்கு ஒரு தடவை போதும் இந்த டிசைன் ஒரு தடவை ரன் ஆன போதும் அப்படி நினைச்சீங்கனா ஒரு லூப் ஒன்னு கொடுத்துங்க பெரும்பாலும் லூப் ரெண்டு கொடுக்கிறது ரெண்டு கொடுத்தா சரியா இருக்கும்னு நினைக்கேன் ஸ்பீடு வந்து ओर करेक्टान स्पीडा निकेमें मुपद स्पीड पाक ना तटी अड़ सल डिसेन वो अत नेक्स्ट स्पीडा अमे पातम टूर प्रीव्यू पाप सर्किल ओके क्लियर ड्राइंग पड़ो नेक्स्ट गिफ्ट फाइल एपी आड पड़े पापो ना ऐसे डेस्कटॉप गिफ्ट फाइल रेडी पड़ी वचर अंत गिफ्ट फाइल नाम पापम सर्किल प्रीव्यू पापम
இல்லை ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணியாச்சு, அடுத்து நெக்ஸ்ட்டு டிசைன் எப்படி ஆட் பண்ணுறது அப்படி பார்ப்போம். அப்படி இருக்கும்போது ஆடு நெக்ஸ்ட்டு ஆடு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து ஃப்ரேம் ஆல்ரெடி சேவ் ஆயிரும். ஃப்ரெண்ட் இந்தளவு இந்த வீடியோ வந்து முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இல்லை ஏதாவது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நான் அடுத்தடுத்து ஒரு வீடியோ போடலான் இருக்கேன். ஃப்ரெண்ட் நான் இது உங்களுக்கு சும்மா இந்த வீடியோ செஞ்சு காட்டுறதுக்காண்டி தான் நான் அந்த டிசைன் ஓரளவுக்கு சிம்பிளாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதே இது நான் கண்ட்ரோல் ரெடி பண்ணுறேன் அப்படின்னா டிசைன் வந்து நல்லா க்ரியேட் பண்ணுவேன். இந்த வீடியோ போடுறதுக்காண்டி நான் அந்த சும்மா டிசைன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட், இப்போது செட்டிங்கில் போய் சேஞ்ச் பண்ணுவோம் செட்டிங்கை. கண்ட்ரோல் டைப் அதே இருக்கட்டும். எஸ்சி எல்லாமே கொடுத்துருக்கேன். ஜூம் மைனஸ் கொடுத்துருவோம். இப்போ இமேஜ் எதுவும் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது போல் நம்ம இமேஜ் ஆட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரேம் வந்து இமேஜ் ஆட் பண்ணும்போது நம்ம ஃப்ரேம் ரேட்டை வந்து இதில் அதிகப்படுத்திக்கலாம், அப்புறம் ஃப்ரேம் ரேட் கம்மி வேணுனாலும் குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை பற்றின கமெண்ட் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நியூட்ரல் கட்டு அப்புறம் மேனுவல் கலெக்ஷன் இதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதை சேவ் பண்ணுறத வந்து எப்படின்னு பார்த்துக்குறோம். அவுட்புட் கொடுத்து சிங்கிள் கண்ட்ரோலு, இது பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் வந்து அதிகமாக வேணா 100 இருக்குது, இதில் இது பிரைட்னஸ் கம்மி பண்ணனாலும் கம்மி பண்ணிக்கலாம். கனெக்ஷன் டைப்பு இதில் வந்து கடைசியாக நம்ம சேவ் கொடுக்கும்போது இது சரி பார்த்துக்குங்க. வெர்டிகலஸ்ஸு டாப் ரைட்டு கரெக்டாக இருக்குது. 32 MP. இது வந்து அட்மெகா பின் ஃபைல், இது மெமரி ஐசி ஃபைல். வந்து இது ரெண்டையும் சேவ் பண்ணணும்.
இதில் நீங்கள் ஏதாவது ஒரு பேர் கொடுத்து சேவ் பண்ணாலும் பேர் கொடுத்து சேவ் பண்ணிக்கங்க. நான் என்னோடய பேரையே கொடுத்துக்கிறேன், டிஸ்டாப்லேயே சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து மெமரி ஐசி ஃபைலு அதே சேவ் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ ரெண்டு ஃபைலும் சேவ் ஆச்சு. இது மெமரி ஐசி ஃபைல், இது வந்து அட்மா 8க்குள்ள பின் ஃபைல். இது போல் சேவ் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இந்த ஃபைலை எப்படி காப்பி பண்ணுறது, எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ஹேஷ்டாக் சங்கர். ஓகே, பபாய், சி யூ.